குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய யாத்திரை கால அனுபவங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹம்பி என்கின்ற அந்த ஊருக்கு சென்ற நிலையில் அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கெல்லாம் சென்று வந்த நிலையில் அவருடைய யாத்திரையில் என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை பார்த்து வருகிறோம் ஹம்பியில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஒன்று அது தூர்ந்து போய் இருந்தது புனருத்தாரணம் செய்து சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒன்றாக அது காட்சி அளித்தது அதை பார்த்த பெரியவர் மிக வருந்தி அந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்வதற்கு என்ன வழி என்று காணத் தொடங்கினார் அப்படி அவர் வந்து என்ன செய்யலாம் என்று இருக்கும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய பெருமை குறிப்பாக நரசிம்மாவதாரம் நரசிம்மாவதாரத்தின் பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நரசிம்ம தத்துவம் அதையும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அந்த வேளையிலே எடுத்துரைத்தார் நரசிம்மாவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது இரண்டு வரியிலே ஒரு கருத்தை சொல்லுவார்கள் வழி காண முடியாத இடத்திலும் வழி காண்பது நரசிம்மம் இதுதான் அந்த இரண்டு வரி வழி காண முடியாத இடத்திலும் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படி முடிந்து விட்டது என்று கருதுகின்ற ஒரு இடத்திலும் அந்த இடத்திலையும் ஒரு வழியை காட்டி நமக்கு அருள் புரியக்கூடியது தான் நரசிம்மம் அதனால தான் அந்த கருத்து வழி காண முடியாத இடத்திலும் வழி காண்பது நரசிம்மம் வழி கண்டது நரசிம்மம் வழி காட்டியது நரசிம்மம் இந்த கருத்தை நரசிம்மாவதாரத்தினுடைய கருச்சுருக்கத்தோடு சுருக்கத்தோடு சொல்லுகிறார் நரசிம்ாரம் எப்ப ஹிரண்யன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தன்னையே கடவுளாக அறிவித்துக் கொண்டான் தனக்கு தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்று விரும்பினான் அதை அவர்களிடம் கேட்டெல்லாம் பெற முடியாது அவர்கள் தரமாட்டார்கள் வரமாக பெற்றுவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த வகையிலே கடும் தவம் செய்தான் அந்த கடும் தவத்தின் பயனாக அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு அதாவது இரவா இரவாவரம் வேண்டும் நானே கடவுளாக ஆக வேண்டும் என்று கேட்டால் யாராவது தருவார்களா முடியாது பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும் மாற்றம் மாறாதது நான் மாறாம அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லையா அதுக்கு இடம் இடமில்லை அதனாலே ஒரு நிபந்தனை பிரம்மா குறித்தோ சிவம் குறித்தோ யார் தவம் செய்தாலும் இந்த நிபந்தனை அவர்களுக்கு உண்டு இரவா வரத்தை தவிர வேறு எந்த வரம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் தரப்படும் இதுதான் அந்த நிபந்தனை அந்த நிபந்தனைக்கு உட்பட்டது தான் தவம் ஹிரண்யன என்ன பண்ணான்னா அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு ஆனால் அந்த நிபந்தனையை உடைக்கின்றார் போல அதாவது இரவா வரத்திற்கு இணையாக வரத்தை கேட்டு விடுவது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணான் அந்த வகையில் எவராலும் யாராலும் எப்பொழுதும் எங்கும் இரவிலும் பகலிலும் வானிலும் பூமியிலும் பஞ்சபூதங்களாலும் விஷம் கத்தி கயிறு ஏனைய ஆயுதங்களாலும் மிருகங்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் அவ்வளவு ஏன் மும்மூர்த்திகளாலும் என்று பகுத்து 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 ஒரு பட்டியல் போட்டு இவர்கள் யாராலும் என்னை அழிக்க முடியாது நான் நினைத்தால் இவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட அவன் என்ன பண்ணுறான் இதுக்கு இப்படியெல்லாம் வர வாங்கின பல அசுரர்கள் இதற்கு முன்பு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அதனால் அவன் என்ன பண்ணுறான் அவர்களிடமிருந்து அவன் பாடம் கற்றுக்கொண்டவன் அந்த வகையில் இப்போ இரவில் கூடாது பகலில் கூடாது அப்படின்னா இப்போ அடுத்து என்ன பண்ணால் யாராலும் கூடாது எதனாலும் கூடாது எப்பொழுதும் கூடாது அப்படின்னா பூமியில் கூடாது ஆகாசத்தில் கூடாதுன்னு அப்போ இடமே இல்லாமல் போகிறது இப்படி செய்தவன் எப்போ என்ன பண்ணான் உயிருள்ள உயிர் இல்லாத அப்படின்ற ஒரு ஒரு புது ஷரத்தை கொண்டு வரான் கொண்டு வந்து அதனாலும் எனக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது அப்படின்னா அப்போ கூட அவனுக்கு திருப்தி வரல அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டு இல்லை இல்லை இன்னும் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணான் எனக்கு வந்து அந்த மரணத்தை நான் அழைத்தால் தான் அது வரணும் அப்படியே ஒரு வேளை எனக்கு மரணம் இருக்குதுன்னு சொன்னால் மரணமே வா என்னை என்னை இப்போ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு நான் அழைத்தால் தான் அது வரணும் நான் அடைக்காமல் அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்க வேற வழி இல்லை கொடுத்து தான் தீரணும் இரவா வரத்தை தவிர வேறு எதை கேட்டாலும் கொடுக்கறது அப்படிங்கிறது தானே இறைவனுடைய தன்மை எல்லாம் தவம் செய்திருக்கான் சாதாரண தவம் இல்லை நினைத்து பார்க்க முடியாத தவம் ஒன்று எழுதாகனு அவனுக்கு தூக்கி கொடுத்துடல கொடுக்குற இறைவனுக்கு தெரியாதா இப்படி ஒரு அசுரன் அவன் என்ன செய்வான் இவனுக்கு அதை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரியாதா ஆனால் அதுதான் இறை செயல் அவன் வந்து தன்னையே அழிக்க முற்படுவான்னு தெரிந்தும் கூட அதனால் பாதகமில்லை அப்படின்னு சொன்ன சொல்லில் நிற்பது அப்படிங்கிறது இருக்குல்லவா அதுதான் இறை செயல் அப்படித்தான் சிவபெருமான் வந்து பானாசுரனுக்கு வரம் கொடுத்து நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் தலை சுக்கு நூறாக உடைந்து விட வேண்டும் அப்படின்னா ததாஸ்தூன்னு சொன்னார் இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்புகிறேன் அதெல்லாம் ஓந்தலையிலே கை வைக்கிறேன் ஆறதான்னு பார்க்குறேன் ஒன்னை ஒழிச்சிட்டா எனக்கு வரம் கொடுத்த நீயே இல்லை என்று சொன்னால் என்னை அழிப்பதற்கு இந்த உலகத்தை ஒருத்தரும் கிடையாதுன்னு அர்த்தம் அதற்கு பிறகு இந்த உலகமே வரம் கொடுத்த சிவனையே அழித்து விட்டவன் அப்படிங்கிற பெருமையை விட எனக்கு என்ன பெருசாக வந்துட போகிறது என்னை பார்த்து இந்த உலகமே நடுங்கும் அப்புறம் நான் தான் சிவன் ஒன்னை அழிச்சிட்டு நான் அந்த போஸ்ட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்க போய் அவர் ஓடி ஒளிந்த கதை அதற்கு பிறகு அவரை காப்பாற்ற மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு வந்து பானாசுரன் முன்னாலே அவனை மயக்கி நாட்டியம் ஆடி அந்த நாட்டிய முத்திரையிலே ஒரு முத்திரையாக தன் தலையிலே தானே கை வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது பதிலுக்கு அவனும் அவ்வாறே போக அவன் பெற்ற வரத்திற்கு அவனே பலியாகி அவன் தலை சுக்கு நூறாகி அவன் அழிந்து போனான் அப்படிங்கிறது அசுரர்களுக்கு கவனமாக வரம் கொடுக்கணும் கொடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கதை எப்படி கேட்டாலும் இறைவன் தனக்கே ஒரு அழிவு நேரும் என்று தெரிந்தாலும் பக்தியும் தவமும் வலிமையாக இருக்குமானால் அவன் அவர்களுக்கு அருள் செய்து விடுவான் அப்படிங்கிறதுக்கும் உதாரணம்தான் அந்த கதை அப்படித்தான் இரண்யனும் வரம் கேட்டான் அப்படி பார்த்துட்டா இப்போ அவன் அவனுக்கு நிகரான பலம் கொண்டவர்கள் யாருமே இல்லை மும்மூர்த்திகள் கூட இல்ல சிவன் இல்ல விஷ்ணு இல்ல பிரம்மா இல்ல தேவர்கள் இல்ல அசுரர்கள் இல்ல எச்சர்கள் இல்ல யவனர்கள் இல்ல கிங்கரர்கள் இல்ல கிம்புருடர்கள் இல்லை மாந்தர்கள் இல்லை மிருகங்கள் இல்லை பஞ்சபூதங்கள் இல்லை எதுவும் இல்லை அப்போ சரி எப்படி அவனுக்கு வதம் நிகழ்ந்தது அவன் வந்து இப்போதான் வழியே இல்லை அவனை கொல்லுவதற்கு அவனை அழிப்பதற்கு அவனை அடக்குவதற்கு வழியே இல்லை இதுதானே நிலைமை இப்படி ஒரு நிலை கொண்ட நிலையிலே வழி கண்டதுதானே தானே நரசிம்ம நரசிம்மாவதார நமக்கு தெரியுமே இந்த அவதார கதை எல்லாருமே தெரியுமே ஆனா உள்நுட்பம்னு ஒன்னு இருக்கு இந்த தான் நரசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்பு இருக்கிறது தான் பெரியவர் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து எடுத்து சொல்றாரு பொதுவாக நரசிம்ம அவதாரத்தை முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சுவாமி சொல்லி கேட்கணும் எனக்கு தெரிந்து அவர் அந்த அவதார பெருமையை சொல்லும் பொழுது அவருக்கே அருள் வந்துவிடும் குறிப்பா நரசிம்மம் தோன்றும் அப்படிங்கிற அந்த இடத்தை சொல்லும் பொழுது அவரே நரசிம்மம்மா மாறிடுவார் அதை பார்க்கின்ற கேட்கின்றவர்களுக்கெல்லாம் ரோமாஞ்சன சிலிர்ப்பு ஏற்பட்டு அப்படியே உறைந்து போய் விடுவார்கள் அந்த அரங்கத்திலே அதற்கு அப்படி ஒரு சக்தி அவ்வளவு லபிப்பு அதுல அதனாலதான் பெரியவர் வந்து அந்த அவதாரத்தினுடைய தன்மை அவன் எவ்வளவு கிரண்யன் எவ்வளவு பலம் வாய்ந்தவன் அப்படிங்கிறத சொல்லிட்டார் இப்ப அப்படிப்பட்ட வழி காண முடியாத அவனிடத்திலே நரசிம்மம் எப்படி வழி கண்டது அப்படிங்கிறத சொல்ல போறார் சொல்லிட்டு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய எப்படி இருக்கக்கூடியிருத்தம் செய்யப்பட்டது அப்படிங்கறதையும் அடுத்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாளை வரை காத்திருக்கோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோடி குருவே